பந்த பாசத்தால் வரும் பிரச்சனைகளை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் அடையக்கூடிய லட்சியம், மனிதன் அடையக்கூடிய அந்த ஆன்மலாபம், மோட்சம் அதே அடைவதற்கு வாய்ப்பு இருந்தும் தக்க ஆசான் இல்லாமல், தக்க ஆசான் கிடையாது. ஆசான் சொன்னாலும் பாவம் முன் செய்த பாவங்கள் நம்மை சூழ்ந்து போட்டு பந்த பாசத்தில் போட்டு அலட்டிக்கிட்டு கிடக்கும். பந்த பாசத்தில் போட்டு அவனை கசைக்கிறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும். விடவும் முடியாது, போகவும் முடியாது, விடவும் முடியாது, தொடவும் முடியாது, மெல்ல முடியாம முழுங்க முடியாம தடுமாறு. ஞானிகள் இதெல்லாம் கண்டு அப்படியாச்சா, ஒன்றாக காண்போதுவே காட்சி, உடனைந்தும் வெட்டாந்தன் வீரமே வீரம் அப்படின்னு. ஆக உலகத்தை ஒன்றாக பார்ப்பது, அப்படியே பார்க்க வேண்டும். உலகம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் உலகத்து இயற்கை, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். இதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, கடமை செய்வோம் என்று நினைப்பான். ஆக பெரியோர்கள் ஆசி இருந்தால் அன்றி இப்போ இப்படி சிறப்பறி வரவே முடியாது. ஞானிகள் ஆசி இருக்க அருள் கடலாக அறிவு அறிவு முதிர்ச்சி முதிர்ந்த அறிவுள்ளவர்கள், சிறந்த அறிவுள்ளார்கள், அறிவுள்ளவர்கள் ஞானிகள். யாரும் கை நாட்டு ஞானியாக முடியாது. உலகத்தை பற்றி உயிரினங்களை பற்றி எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் ஞானிகள். அவர்கள் பார்வை போராவும் ஒன்றாக காண்போதே காட்சி என்பார். நாம் நடை அடைய வேண்டும், பெரியவர்கள் ஆட்சி பெற வேண்டும். இப்போ பாராயணம் படித்திருக்கிறார் நண்பர்கள், அத்தனை பேரும் முற்று பெற்ற முனிவர்கள், எனமே எவனை வெல்லும் வல்லமை உள்ளவர்கள், கேட்பதெல்லாம் தரக்கூடிய பெரும் பெருந்தகையாளர்கள். அருள் கருள் அருள் அறுவாளி அந்தனர்னு சொல்லுவான், வள்ளுவ பெருமாள் சொல்வார். ஆகவே பெரியோர்களை பூஜை செய்வோம், தினமும் அருள்பா படிப்போம், திருப்புகழ் படிப்போம், திருமந்திரம் படிப்போம், தினம் தொட்டு வணங்குவோம், பட்டு கேட்போம், ஆசானி கேட்போம். பெருதற்குரிய மாடு பிறவியை நான் பெற்றிருக்கிறேன். இந்த மாடு பிறவியே அற்புதமான பிறவி, உன் திருவடியை பூஜை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை மென்மேலும் கொடுத்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டு பெண்கள் ஆண்களும் கேட்டு பெருதற்குரிய மாடு பிறவியை தக்கவர் பயன்படுத்திக் கொள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.